வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில ஒரு கொலையை பண்ணிட்டு அங்கிருந்து அவன் தப்பிக்க பாக்குறான். ஆனா அவன் தப்பிச்சு வரதுக்கு லிப்ட தான் பயன்படுத்தணும். அந்த லிப்ட் நடுவுலயே நின்றுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இதுதான் இந்த மொத்த படத்தோட கதையே. நான் சொன்ன ஒன்லைனர் தான் மொத்த படமுமே. இந்த ஒன்லைன வச்சுட்டு எப்படி அந்த கதையை யோசிச்சுக்கிட்டு பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு அருமையான த்ரில்லர் படம், ஒரு ரெண்டு கதையா வந்துகிட்டு இருக்கும். ரெண்டு கதையுமே ஒரே ஆளுக்கு சம்பந்தப்பட்டதான் இருக்கும். ரெண்டுத்திலயும் வெவ்வேறு பிரச்சனை. அந்த ரெண்டு பிரச்சனையும் இந்த ஒரு நபர் எப்படி எதிர்கொள்றான், முதல்ல அவன் ஏன் அந்த கொலையை பண்ணான், கடைசியில அவனுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி ஒவ்வொரு பதிலா சொல்லிட்டு வரப்ப உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸா இருக்கும். நல்ல ஒரு த்ரில்லர் படம், சின்ன சின்ன ட்விஸ்ட் அங்கங்க வந்துகிட்டே இருக்கும். படம் முடியறப்ப சரியான படம் பார்த்தோம்ல அப்படி ஒரு எண்ணம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஆனால் உங்க டயத்துக்கு ஒர்த்தான படம், படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 1958 வெளிவந்த ஒரு பிரெஞ்சு கிரைம் த்ரில்லர் படமான எலிவேட்டர் டு தி கேலோஸ். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்க திரையான யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பத்துல நம்ம ஃபிளாரன்ஸ் ஜூலியன் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. அவ ஜூலியன் கிட்ட சொல்றா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். நம்ம பிளான் பண்ண மாதிரி நீ பண்ணிட்டு நேரா நம்ம ரெகுலரா மீட் பண்ண ரெஸ்டாரண்ட்க்கு வந்துரு, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறா. அவர் பப்ளிக் போன் பூத்ல இருந்தா பேசுறாளே, ஜூலியனும் சரி சரியா பண்ணிடலான்ட்டு அவனும் போன வைக்கிறான். இவன் அந்த ஊர்ல ஒரு பெரிய பில்டிங், அங்க டாப் ஃபுளோருக்கு ரெண்டு மாடி கீழே இருக்கிற ஃபுளோர்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கானே. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆபீஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கான் போல. மணி 5 மேல ஆயிருது. அப்படியே அவனோட ஃபைல் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நேரா வெளியில போய் டெஸ்க்ல அந்த பில்டிங்க்கு வெளிப்புறம் வரா. எட்டி பார்த்தா அப்படியே கீழ இருக்க ஊரே மொத்தமா தெரியுது. அப்படியே ஒரு இடத்துல போய் நின்னுக்கிட்டு அவன் கையில இருக்க ஹூக் கயிறால ரெண்டு மாடிக்கு மேல தூக்கி எறியறான். கயிறு போய் ஒரு இடத்துல மாட்டிக்குது. அது புடிச்சு அப்படியே தத்து தத்தி மேல ஏறி அந்த ஃப்ளோருக்குள்ள நுழைஞ்சிடறான். அந்த ஃப்ளோர்ல ஒரே ஒரு ஆபீஸ் தான், அது அந்த பாஸோட ஆபீஸ். நேரா போய் பாஸோட ஆபீஸ் ஒரு என்ட்ரன்ஸ் தட்டுறான். பாஸும் கதவை திறந்துடுறாரு. அப்படியே உள்ள வந்தவனையும் நம்ம ஜூலியன் பார்த்து, ஜூலியன் வாங்க வாங்க, அதுக்குள்ள அந்த டாக்குமெண்டேஷன் முடிஞ்சுச்சா, போன தடவை நீங்க பண்ண ப்ராஜெக்ட் செம்ம சூப்பர், இப்ப நீங்க பண்ண போறீங்களே இந்த ப்ராஜெக்ட் நமக்கு இன்னும் வேல்யூ அதிகமாகும். உலகத்துல எங்க பார்த்தாலும் போர் நடக்குது, அந்த போருக்கு இன்வெஸ்ட் பண்றது மூலமா தான் நம்ம கம்பெனி டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப மொரக்காவோட சர்வேல எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களே, அந்த டாக்குமெண்ட் பரட்டிக்கிட்டே இருக்கிறப்ப பாதிக்கு மேல எம்டியா இருக்கு. பாஸ் அப்படியே ஜூலியன் பார்த்து, என்ன ஜூலியன் பாதி டாக்குமெண்ட் மேல எம்டியா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப ஜூலியன் ஒரு துப்பாக்கி எடுத்து பாச பார்த்து நிறான். பாஸ் அப்படியே ஜூலியனை பாக்குறாரு, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, என்ன ஜூலியன் பணங்காசு ஏதாவது வேணுமா, இந்த கம்பெனிக்கு ஸ்டாஃப்ல அதிகமா சம்பாதிக்கிறது நீ தானே, அதுக்கு மேலமா நீ எதிர்பார்க்கற அப்படிங்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டு நம்ம ஜூலியன் கையில இருக்க துப்பாக்கியை பாக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, ஜூலியன் இது என்னோட துப்பாக்கி ஆச்சு அப்படிங்கிறாரு. நம்ம ஜூலியன் அப்படியே பாசையே பாக்குறான். இப்ப கீழ செக்ரட்டரி அவங்க வேலையை தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கழிச்சு ஜூலியன் பாஸோட துப்பாக்கியில பாஸ் சுட்டு கொண்டுட்டு அந்த துப்பாக்கியை அவரோட கையில வைக்கிறான். பாக்குறதுக்கு ஏதோ சூசைட் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட் அப்படியே எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே வந்த மாதிரியே அந்த ரூம் மட்டும் வெளியில போறான். ரூம்ல இருக்கிற எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மெயின் டோரை மட்டும் உள்ள இருந்து தாள் போட்ட மாதிரி அழகா செட் பண்ணிடுறான். வெளியில இருந்து திறக்க முடியாது. இந்த செட்டப்ல பாக்குறதுக்கு உள்ள தா போட்டுட்டு அந்த பாஸ் தன்ன தானே சுட்டுக்கிட்டு இறந்த மாதிரி தான் இருக்குமே. இப்ப கீழே ஸ்டாஃப் ரூம் காட்டுறாங்க. டே ஷிஃப்ட் செக்யூரிட்டி வந்துடுறாரு. அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட, இன்னும் என்ன ஜூலியன் சார் மட்டும் கிளம்பல போல, மத்த எல்லாரும் கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறாரு. செக்யூரிட்டியும் எல்லாரும் போயிட்டாங்க, பாஸ் தான் இருக்கிறாரு என்னன்னு தெரியல, மணி ஆயிடுச்சு நம்ம கிளம்ப வேண்டியதான், நான் அந்த ஜூலியன் பஸ் கால் பண்ற வெயிட் பண்ணிட்டேன். டேரக்டா ஜூலியன் பஸ் கால் பண்றா. இவ இப்பதான் அந்த மேல இருந்து கயிறு பிடிச்சி இறங்கிட்டு இருக்கான். போன் அடிக்கிற சத்தம் கேட்டு இவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. இவன் போன் எடுக்கலன்னா ரூம் குள்ள இல்லாத மாதிரி ஆயிரும். அதனால டக்குனு இறங்கி குடுக்குடுன்னு போய் போன் எடுத்து அட்டன் பண்றான். செக்யூரிட்டி பேசுறா, சார் கிளம்பல மாட்டேன். ஜூலியனும் அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வேகமா அவனோட கிளவுஸ் ரெயின் கோட்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கடைசியா இவங்க மூணு பேர் தான் போறாங்களே, டே ஷிப்ட் செக்யூரிட்டி அப்புறம் அந்த செக்ரட்டரி நம்ம ஜூலியன். பாஸ் போனாரா போகலையான்னு யாருக்குமே தெரியாது. சரி அவர் போறப்ப போகட்டும், நீ மெயின் டோரை சாத்திரு அப்படின்ட்டு செக்ரட்டரி அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்றாங்க. ஜூலியனும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி செக்ரட்டரி கை கொடுத்துட்டு நேரா அவனோட கார் இருக்க இடத்துக்கு தான் போறானே. இப்ப அப்படியே வெளியில நம்ம ஜூலியன் கார் எடுத்துவானே, அது ஒட்டினா அப்படியே ஒரு பூக்கடை இருக்கும். அந்த கடையில தான் வெரோனிகா வேலை பாக்குறா. வெரோனிகா கூட வெரோனிகா பாய் ஃப்ரெண்ட் ஆன லூயிஸ் இருக்கிறான். லூயிஸ் ஒரு சின்ன சின்ன திருட்டு வேலை பார்ப்பான், ஆனா அதெல்லாம் பெருசாலாம் கம்பாரிக்க முடியாது. இதை வெரோனிகா புலம்பிட்டு இருக்கா, நீ ஒழுங்கா மிலிட்டரியில எல்லாம் போய் சேர்ந்துருந்தீனா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாரு நம்ம ஜூலியன் சார் அவர் வேலை செய்யற கம்பெனி மாதிரி ஒரு பெரிய கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சிருக்கும், இந்தோ சைனா வாரில எல்லாம் ஈடுபட்டு இருக்காரா, இவரை தெரியாத ஆளே கிடையாது. அந்த காரை பாரு, கன்வெர்டபிள் கார், பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருன்ட்டு அப்படியே ஜூலியனோட காரை பத்தி அப்படியே வெரோனிகா பெருமையா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேக்குறப்ப நம்ம லூயிஸ்க்கு லைட்டா காண்டாகுது. இருந்தாலும் வெரோனிகா லவ் பண்றான, அதனால சரி விடு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு கார்ல நான் உன கூட்டிட்டு போறேன், ரொம்ப அந்த ஆளை பத்தி அளந்துட்டு இருக்காது அப்படி அப்படின்ட்டு இவனும் பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். வண்டியில உட்காந்துருக்க ஜூலியனு அப்படியே அவங்க பில்டிங்க பாக்குறான். இவன் மேல ஏறதுக்கு ஒரு கயிறு பயன்படுத்திருப்பான, அந்த கயிறு அங்கேயே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஐயோ வர அவசரத்துல கயிறை மறந்துட்டோமேட்டு அப்படியே பதட்டத்தில்
பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தவன் அப்படியே விட்டுட்டு குடு நேரா பில்டிங் போறான். வண்டி ஸ்டார்ட்ல இருக்கிறத இந்த லூயிஸ் கவனிச்சிடறான். பில்டிங் போன ஜூலியன் நேரா அந்த பில்டிங் லிப்ட் பயன்படுத்தி வேகமா அந்த ஃப்ளோருக்கு போறான். இப்ப அப்படியே அந்த பில்டிங்கோட டே செக்யூரிட்டி பில்டிங்கோட மொத்த பவரையும் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறாரு. பவர் ஆஃப் பண்ணனும் லிப்ட் அங்கேயே நின்றுது. நம்ம ஜூலியன் உள்ள நல்லாவே மாட்டிக்கிறான். அந்த லிப்டோட கதவு திறக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம நார்மலா வீட்டுல இருக்கும்ல அந்த மாதிரி தான். அதனால திறக்க முயற்சி பண்றான், முடியல. போய் எமர்ஜென்சி பட்டன்லாம் அமுக்கறா, எதுமே வேலை செய்ய மாட்டேங்குது. இவன் தெரிஞ்சிருந்து நல்லா மாட்டிக்கிறோன்ட்டு செக்யூரிட்டி அந்த பில்டிங்கோட கேட்டெல்லாம் பூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஜூலியனுக்கு இருக்க டென்ஷன் என்னன்னா, பிளாரன்ஸ் பார்க்க வேற வரேன்னு சொல்லியிருக்கானே, பிளாரன்ஸ் வேற நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நிக்கிறான். இப்ப வெளியில இந்த லாயிஸ் ஜூலியனோட வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு கவனிச்சுட்டு நேரா அந்த வண்டிக்குள்ள ஏறான். வெரோனிகா குடுக்கணும் முடியாது அந்த லூயிஸ் கிட்ட, டேய் இது அந்த ஜூலியனோட வண்டிடா, அவர் வந்தாருன்னா பெரிய பிரச்சனையா உண்டு அப்படி இப்படின்னு சொல்றான். நம்ம லூயிஸ் அதெல்லாம் கவலைப்படல. வெரோனிகிட்ட வண்டியில ஏறியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம், இந்த வண்டியில போகணும்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நீ ஆசைப்பட்ட, இப்ப நான் கூட்டிட்டு போறேன், வருவியா மாட்டியான்ட்டு. அந்த வண்டி எப்படி ஓட்டணும் தெரியல, கியர் போறதுக்குலாம் என்னென்னத்தையோ தேடிட்டு இருக்கான். வண்டி நகர ஆரம்பிச்சிருது. வெரோனிகா கத்ரா லூயிஸ பார்த்து, டேய் சின்ன சின்னவா பைக் திருடுற கதை இல்லடா, கார்ரா, அது ஜூலியனோடதுரா, அவர் ஒரு எக்ஸ்மிலிட்டரிடா, போகாதரா அப்படி இப்படின்னு கத்துறான். ஆனா லூயிஸ் கேட்காம வண்டியில ஏறு வண்டியிலேன்னு சொல்லிக்கிட்டே வண்டி ஓட்டுறான். வெரோனிகாவும் பயத்திலே வண்டியில ஏறிடுறான். அப்படி சுத்தி முத்தி யாராவது வராங்களான்னு பாக்குறா, யாரும் பாக்குற மாதிரி தெரியல. இவன் வண்டியை மாட்டுக்கு ஓட்டிட்டு போறான். ஸ்டீயரிங் கண்ட்ரோல் மட்டும் தான் தெரியுதே தவிர மத்தபடி வண்டியில இருக்க எந்த பட்டனோட கண்ட்ரோலும் இவனுக்கு தெரியல. வண்டியோட வைப்பர் அது மாட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி அதை ஆஃப் பண்றதுக்கு என்ன சுவிட்ச் இருக்குன்ட்டு எல்லா சுவிட்சையும் போடுறான். அப்ப அந்த கார் கன்வெர்டபிள் டைப் தானே, அதனால காரோட டாப் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ண வருது. இது பாக்குறப்ப வெரோனிகா ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு, ஏ சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கான்னு நினைக்கிறான். இந்த பக்கம் பிளாரன்ஸ் ஜூலியனுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த கடையில, இன்னும் இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்க ஜூலியனோட காரை தான் இந்த லூயிஸ் ஓட்டிட்டு வரானே. ஓ ஜூலியன் வந்துட்டான்னு எந்திரிச்சு நிக்கிறான். ஆனா வண்டிக்குள்ள லூயிஸ் இருக்கா வெரோனிகா இருக்காங்க, அவங்க மட்டும் அப்படியே வண்டியை நேரம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பிளாரன்ஸ் வெரோனிகாவை தான் கவனிச்சிருக்கான். டிரைவர் சீட்ல இருக்கிறது ஜூலியன் வேற நினைக்கிறான். என்ன வேற ஒரு பொண்ணு கூட இந்த ஜூலியன் போய்கிட்டு இருக்கான், இவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்னாச்சு இவன் இப்படி பண்ண மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி தோண ஆரம்பிக்குது இவளுக்கு. அப்படியே போய் அமைதியா அந்த கடையிலே உட்காந்துடுறான். அப்ப அங்க ஒருத்தர் நேரம் நம்ம பிளாரன்ஸ் வந்து, மேடம் நீங்களா, உங்க கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு, என் குழந்தைக்கு லாஸ்ட் இயர் கூட உங்களோட பேபி ப்ராடக்ட் ஒன்று வாங்கி கொடுத்தேன், அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணாட்டே, இவரோட கம்பெனி ப்ராடக்ட் பத்தி பெருமையா பேசுறான். இந்த ஃப்ளோரன்ஸ் ஆக்சுவலா அந்த ஊர் ஃபுல்லா நல்ல ஃபேமஸ், ஆனா அவர் பேசுறத கேட்கற நிலைமையில இப்ப பிளாரன்ஸ் இல்ல, அவர் கண்டுக்காம அப்படியே அமைதியா எந்திரிச்சு போயிடுறான். மனசுக்குள்ள இந்த ஜூலியனை பத்தி தான் ஓடுது. அதே மாதிரி வண்டியில உட்காந்தாலும் வெரோனிகா அவளையும் நம்ம பிளாரன்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஜூலியன் வேலை செய்யற ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்க பூக்கடையில தானே வேலை செய்யறான். அந்த கடைக்கு அடிக்கடி போய் ஜூலியன் பிளாரன்ஸ்க்கா பூலாம் வாங்கிட்டு வருவான். அப்ப வெரோனிகாவும் பிளாரன்ஸ் பாத்துருக்கா, எனக்கு பூ வாங்க போறேன் சொல்லிட்டு பூ விக்கிறவளே கரெக்ட் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் வெரோனிகா லூயிஸும் ஜாலியா அந்த வண்டியில போறாங்க. ஊராட்டு வண்டி தானே, நமக்கு என்ன கவலன்ட்டு லூயிஸ் அப்படியே பட்டு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போறான். வண்டியில ஜூலியனோட கோட் இருக்கு, அந்த கோட்ல என்ன இருக்குன்னு இந்த வெரோனிகா எடுத்து பாக்குறான். அதுல அவர் தான் ரெண்டு கிளவுஸ் யூஸ் பண்ணார்ல அந்த பாஸ கொலை பண்றதுக்கு, அந்த கிளவுஸ் எடுத்து இந்த லூயிஸ் மாட்டிக்கிறான். அப்படியே கோட்டுக்குள்ள தேடுறப்ப ஒரு சின்னதா மினி சைஸ் கேமரா இருக்கு, போட்டோகிராஃப் எடுக்கிற கேமரா தான், ரொம்ப சின்னமா இருக்கும். அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்கா இங்க பாருன்ட்டு அதை அப்படியே நோண்டிக்கிட்டு அந்த ரெயின் கோட்டையும் எடுத்து லூயிஸுக்கு போட்டு விட்டுறான். அப்புறம் வண்டியோட கேபின்ல என்ன இருக்குன்னு செக் பண்றப்ப உள்ள ஜூலியனோட துப்பாக்கி இருக்கு. அது லூயிஸ் பார்த்துட்டு, ஏய் இந்த துப்பாக்கில உனக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியும், என்கிட்ட கூடுன்ட்டு அப்படியே அந்த துப்பாக்கி வாங்கி அவர் பாக்கெட்ல வச்சுக்கிறான். வெரோனிகாவும், ஏய் அவர் மிலிட்டரியில இருந்த ஒரு துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காரு, சீக்ரெட் ஏஜென்ட் போல, நம்மள பிடிச்சாரு செத்தம் அப்படி இப்படிங்கிறான். லூயிஸ் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்த வண்டியில போன ஆசைப்பட்டில ஜாலியா போலாம் வாண்டு அப்படியே வேகமா வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஜூலியன் அந்த லிப்டுக்குள்ள இருந்து தப்பிக்கிறது ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறாரு. அந்த லிப்டோட ஓரத்துல ஒரு அட்டை மாதிரி வச்சு போல்ட் அடிச்சிருக்கானுங்க, அந்த போல்ட் அப்படியே கழட்ட பாக்குறாரு. அதே நேரத்தில் ஃப்ளோரன்ஸும் அவங்க உட்கார்ந்த ரெஸ்டாரண்ட்ல ஜூலியன் வருவாங்கிற நம்பிக்கையில ராத்திரி வரைக்கும் உட்காந்துருக்கான். ஆல்மோஸ்ட் 9:10 ஜூலியன் வரவே இல்ல, அப்படியே கான்லயே அந்த தெருல நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ரொம்ப டென்ஷன் ஆகுது, மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடுது. அந்த பூ விக்கிற பொண்ணு கூட இவன் பழகிறாங்க விஷயம் நமக்கு எப்படி தெரியாம போனுச்சு, நமக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டான்னு இந்த மாதிரி நான் இந்த பக்கம் ஜூலியன் லிப்ட்ல அந்த சைட்ல இருக்க கேப்பை கழட்டிடுறாரு. அங்க ஒரு நாபு மாதிரி இருக்கு, அந்த நாபு இழுத்தோனையும் லிப்டோட கதவு திறந்துக்குது. ஆக்சுவலா லிப்ட் கரெக்டா நடுவுல போய் நின்னுக்குது, மேல் ஃபுளோர் இருக்க கதவு தான் திறக்குது. அந்த ஃபுளோர் கதவு திறந்தப்ப அந்த கேப் ரொம்ப சின்னமா இருக்கு, இவரோட தலை கூட நுழையல. அப்ப இவருக்கு இருக்க ஒரே வழி கீழ் ஃபுளோர்ல இருக்க கதவை திறக்கிறது, அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதோட நாபு எட்ட பாக்குறாரு, எட்டவே முடியல. திரும்ப மேல் ஃபுளோர் இருக்க கதவை திறந்து எப்படியா வெளியில போகணும்னு பாக்குறாரு, முடியல. இந்த பக்கம் பிளாரன்ஸ் நேரா ஜூலியன் வேலை செய்யற கம்பெனி அதுக்கே வந்துட்டு அந்த கம்பெனியோட கேட்டை போட்டு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்கிருந்து ஒரு குழந்தை வந்து நம்ம பிளாரன்ஸ் பார்த்து, என்ன இங்க பண்றீங்க அப்படிங்கிறா. நம்ம பிளாரன்ஸ் அப்படியே ஒரு மாறி ஆயிருது. அந்த குழந்தைகிட்ட, இந்நேரத்துல நீ இங்க என்ன பண்ற, வீட்டுக்கு போட்டு அவ அமைதியா அங்கிருந்து போயிடுறா. அந்த குழந்தை அப்படியே வெளியில போறப்ப அந்த பில்டிங் வெளியில இந்த ஜூலியன் மேல ஏறதுக்கு ஒரு கயிறை பயன்படுத்தி பண்ண, அந்த கயிறு கிடக்கு, அந்த கயிறு எடுத்து அவ குடுக்கணும்னு போயிடுறான். நம்ம பிளாரன்ஸ் ஃபர்ஸ்ட் நேரா பக்கத்துல இருக்க கேஸ் ஸ்டேஷனுக்கு போறான். போயிட்டு அங்க ஜூலியன் வந்தானு கேக்குறா, அவங்களும் வரலங்கிறானுங்க. அப்படியே குடுக்கணும்னு நடந்து ஜூலியன் இந்த பிளாரன்ஸ் ரெகுலரா ஒரு பாருக்கு வருவாங்க. அந்த பார் அட்டெண்ட் போய் ஜூலியன் வந்தானு கேக்குறா, அவரும் இல்லங்கிறாரு. அப்படியே பிளாரன்ஸ்க்கு மண்டை காயுது, இவன் எங்கடா போய் தொலைஞ்சான், இப்படி எல்லாம் பண்ண மாட்டானு அப்படிங்கிற மாதிரி காண்டாகிறா. அப்படியே அந்த தெருல நடந்து போய்கிட்டே இருக்கிறான், மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. தெருல இருக்கிற எல்லாருமே அந்த பிளாரன்ஸ் பாக்குறாங்க, அவ்வளவு ஃபேமஸ்.
பார்த்து இந்த மேடம் இங்க என்ன பண்றாங்கட்டு ஃபிளாரன்ஸே பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபிளாரன்ஸ் அப்படியே தெரு தெருவா போறாம், அங்க கார் பார்க் ஆயிருக்கும்ல அந்த கார் எல்லாம் பாக்குறாம். ஜூனியனோட கார் எங்கயா நிக்கிதான் பாத்துக்கிட்டே போறாம். ஜூனியனோட கார் மாதிரி ஒரு கார் நிக்குது, அதை பார்த்து ஒரு இதுவா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சா கார்ல இருந்து வேற யாரும் இறங்குறாங்க. அப்படியே டென்ஷன்ல இந்த தெருவில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் லூயிஸும் வெரோனிகாவும் அந்த ஊர் ஹைவேல பிச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கானுங்க. வெரோனிகா அப்படி லூயிஸே செம்மையா ஓட்டுறா அப்படி இப்படிங்கிறா. அப்ப பக்கத்துல ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் போல புரிச்சுக்கிட்டு போகுது. ஒன்னு இந்த லூயிஸ் அப்படியே அந்த காரை விரட்டிக்கிட்டே போறான். வெரோனிகா சூப்பர், அந்த காரை விட்டு அதை விரட்டு விரட்டு அப்படிங்கிறான். இவனும் அந்த காரை அப்படியே பட்டு ஸ்பீடா ரேஸ் ஓட்டுற மாதிரி விரட்டிட்டு போறான். ஒரு இடத்துல போய் நிக்கிறப்ப நேரம் அந்த காரை போய் மோதிடுறான். உள்ள இருந்து ரெண்டு பேரும் இறங்குறாங்க. ரெண்டு பேருமே ஜெர்மனியர்கள், டூருக்காக பாரிஸ்க்கு வந்திருக்காங்க. வந்து இறங்கணுமே இடிச்சவன போய் திட்டுவாங்கன்னு பார்த்தா அப்படியே ஜாலியா என் கார் வாங்கி இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகல, இதான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட், சூப்பர் வாங்க நான் தான் உங்களுக்கு ட்ரீட் கொடுப்பேன்ட்டு லூயிஸும் வெரோனிகாவும் கேக்குறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் திரு திரும்ப முழிக்கிறாங்க. இந்த ஜெர்மனிகள் நீங்க இப்ப வரலன்னா அப்ப நான் போலீஸ்க்கு போயிடுவேன், நான் கோச்சுக்குவேன், ஒழுங்க வாங்கிட்டு மிரட்டானுங்க. வெரோனிகா அப்படியே லூயிஸை பார்த்து ஏ போயிட்டு வந்துருவோம்டா, ஏதோ ட்ரிங்க் தான் சொல்றானே குடிச்சிட்டு கிளம்பிடுவோம், அவன் மட்டும் போலீஸ் போனா நம்ம திருடிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சிடும்டா அப்படி இப்படிங்கிறா. லூயிஸும் சரி இறங்கு போய் தொலைவோம், ஆனா நான் ரிசப்ஷன் வரல நீ மட்டும் போ, பேர் கேட்டா அந்த ஜூலியனோட பேரே பயன்படுத்தி அப்படின்னு சொல்றான். வெரோனிகாவும் சரின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஜெர்மனிய கப்பல பாக்குறதுக்கு நேரா ரிசப்ஷனுக்கு போறான். அப்ப லூயிஸ் நம்ம ஜூலியனோட துப்பாக்கி எடுத்து ஒரு தடவை பாக்குறான். அவனுக்கு என்னமோ தோணுது, அப்படியே துப்பாக்கி மறுபடியும் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். வெரோனிகாவும் நேரா போய் அந்த ஜெர்மனிய ஜோடிகள் இருக்காங்களே அவங்க கிட்ட இவள மிஸ்ஸஸ் ஜூலியனும் அவன ஜூலியன் பேர் சொல்றான். அதே மாதிரி ஹோட்டல்ல டேபிள் ரெடி பண்றவங்களும் பேர் எழுதிக்கிறானுங்க. அது ஒரு மோட்டல் வேற. அந்த ஜெர்மனியன் நம்ம லூயிஸ் கூட்டிட்டு போய் அவன் ஓட்டிட்டு வந்தான அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் அதோட இன்ஜினை காட்டுறான். அவன் அப்படியே செம்மையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அங்க ரூம் வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, சாப்பாடு எல்லாம் வந்துருது. இந்த ஜெர்மனியன் ஷாம்பியன் ஓபன் பண்ணி இது என்னோட கார் ஃபர்ஸ்ட் டைம் விபத்துல உள்ளானதுனால வாங்க சியர்ஸ் பண்ணுவோம், எல்லாரும் குடிக்கிறாங்க, நம்ம லூயிஸ் மட்டும் குடிக்க மாட்டேங்கிறான். இந்த பக்கம் ஜூலியன் அப்படியே லிப்டுக்குள்ளே கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான், நேரம் போய்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் இந்த பக்கம் லூயிஸ் அந்த ஜெர்மனியர்கள் கூட அப்படியே கதை கதையா பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் டைம் போகுது. வெரோனிகாவும் அந்த ஜெர்மனியோட ஒய்ஃபும் ரொம்ப நேரம் பேசுறாங்க. ஜெர்மனியும் லூயிஸும் அப்படியே கதை கதையா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வெரோனிகா நம்ம ஜூலியனோட பாக்கெட்ல இருந்து ஒரு கேமரா எடுத்துப்பாள்ல, குட்டி கேமரா, அதை அந்த ஜெர்மனியோட பொண்டாட்டி கவனிக்கிறான். ஏ இந்த கேமரா சூப்பரா இருக்குப்பா, நம்ம வேணா இதுல ஒரு போட்டோ எடுப்போமா, இந்த மோட்டல்ல லேப் இருக்கும், இங்கே டெவலப் பண்ணிக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்றான். வெரோனிகா டக்குன்னு ரொம்ப பதட்டம் ஆகுது. அந்த ஜெர்மனி ஒய்ஃபை டக்குன்னு லூயிஸும் அந்த ஜெர்மனியும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அதை லூயிஸ் கவனிச்சிட்டு டக்குன்னு கேமரா பண்ணிக்கிட்டு போட்டோ எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்களா எடுத்துட்டேனே, மூணு நாள் போட்டோ எடுத்துட்டேனே அப்படிங்கிறான். இது கூட இவனுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. வெரோனிகாட்ட கொடுத்து கேமரா ஒழுங்கா வை அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. அந்த ஜெர்மனியும் லூயிஸும் ரொம்ப நேரம் பேசிடுறாங்க. திரும்ப இந்த பக்கம் பொண்ணுங்க ரெண்டு பேரும் பார்த்தா ரெண்டு பேருமே அங்க காணோம், எங்கடா அது வெளியில ஏதாவது போயிருப்பாங்க போலன்ட்டு. அவங்களும் அப்படியே பொண்ணுங்களை தேடிட்டு வெளியில போறாங்க. இப்ப இந்த பக்கம் பில்டிங்களுக்கு லெஃப்ட்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. இவன் சிகரெட் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. குளிர் வேற அதிகமாகுதா, ரொம்ப படபடப்பா. வெளியில வேற பிளாரன்ஸ் நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். பிளாரன்ஸ் தெருல இருக்க கடகடையா போய் ஜூலியன் வந்தானா ஜூலியன் வந்தாலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் லேடிஸ் ரெண்டு பேர் வராங்க, வெரோனிகாவும் அந்த ஜெர்மனியின் ஒய்ஃபும் வந்து ஒரு டோக்கன் எடுக்கிறாங்க. அந்த ஜெர்மனியின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்ல போட்டோ எடுத்தோம்ல, அந்த கேமராவுக்கு போட்டோ எல்லாம் டெவலப் பண்றதுக்காக கொடுத்துட்டு வந்திருக்கோம், அதுக்குதான் டோக்கன் எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறா. இது கேட்கறப்ப லூயிஸ் ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஆனா ஒன்னும் பேச முடியல. அப்படியே அமைதியா அவங்க கூட நின்றுட்டு இருக்கான். நைட் ஆயிருது, அந்த ஜெர்மனியா கப்பல் தூங்க போறேன்றாங்க. இவங்களையும் வலுக்கட்டாயப்படுத்தி வேற ஒரு ரூம்ல தூங்க வைக்கிறாங்க. இந்த லூயிஸுக்கு தூக்கமே வரல, வண்டியை கொண்டு போய் திரும்ப விடணும் அந்த டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் பிளாரன்ஸ் இன்னும் தெருலதான் அலையறாளே, மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே அவளுக்கு டென்ஷன் தலைக்கு மேல, வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் கேக்குறா, ஜூலியனை பாத்தீங்களா ஜூலியனை பாத்தீங்களான்ட்டு. யாருமே பாக்கல. இவ ஒரு பக்கம் டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கா, இந்த பக்கம் நம்ம ஜூலியன் லிப்ட் அடுத்து என்னடா பண்றது ரொம்ப டென்ஷன்ல உட்காந்துருக்கான். இவன் வச்சிருந்த சிகரெட் ஃபுல்லா அடிச்சு காலி பண்ணிடுறான். அப்ப இந்த லிப்டோட கார்பெட்டை பாக்கிற ஏதோ தரக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஓபன் பண்ண கீழே ஓபன் பண்ற மாதிரி என்னமோ இருக்கு. அதை திறந்தா லிப்ட் கீழே பக்கம் ஃபுல்லாவே தெரியுது. அந்த சிகரெட் அட்டை இருக்கும்ல, அதை கொளுத்திட்டு அப்படியே அந்த லிப்ட் கீழே போடுறான். அது அது போய் ஒரு இடத்துல உழுகுது. அப்படியே அந்த ஓட்ட வழியை கீழே குனிஞ்சு பாக்குறான். அந்த லிப்டுக்கு சேஃப்டி கயிறு ஒன்று தொங்கும், அந்த கயிறு இழுக்கிறான். ஒரு மாதிரி டைட்டா தான் இருக்கு. அப்படியே அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு கால நல்லா சுத்திக்கிட்டு அந்த கீழ் டோர் இருக்கும்ல அதோட நாப திறக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அந்த நாப கழட்டி விட்டானா போதும், மேல இருந்துகிட்டே டோரை ஈஸியா திறந்துடலாம். தொங்கிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த நாப் எட்டுவா நாங்குது. இப்ப இந்த பக்கம் அந்த பில்டிங்கோட நைட் ஷிப்ட் செக்யூரிட்டி ஒருத்தன் வரான். இவன் ஆக்சுவலா இந்த பில்டிங் மட்டும் இல்ல, அந்த தெருல இருக்க எல்லா பில்டிங்கான நைட் ஷிப்ட் செக்யூரிட்டி. இந்த மாதிரி நைட் நேரத்துல வந்துட்டு நேரம் செக்யூரிட்டி ரூம்ல போய் இவங்க கையில ஒரு கீ இருக்கும், அந்த கீயை அங்க ஒரு லாக்ல போட்டுட்டு வருவாங்க. மறுநாள் காலையில வந்து அந்த லாக் திறந்து இருந்துச்சுன்னா இந்த நைட் ஷிப்ட் செக்யூரிட்டி வந்துட்டு போயிருக்கதான் அர்த்தம். நான் வந்து செக் பண்ணுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வச்சிட்டு போன மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு தான் இந்த கீயை போட போறான். அப்ப அவன் கையில இருக்க எல்லா கீயுமே கீழே விழுந்துருது. கரெக்டா அந்த பில்டிங்கோட கீ எதுன்னு தெரியல, டார்ச் லைட் வச்சு அடிக்கிறான், கண்ணுல எதுவும் படல, அவனுக்கு வெளிச்சம் தேவை. அதனால வேற வழி இல்லாம அந்த பில்டிங்கோட மொத்த பவர் லைன் ஆன் பண்ணி விடுறான். ஆன் பண்ணனும் நம்ம ஜூலியன் அங்க லிப்ட்ல தொங்கிட்டு இருக்கானே, லிப்ட் பட்டு ஸ்பீடா கீழே வருது. இவன் அப்படியே லிப்ட்ல தொங்கிக்கிட்டே இருக்கான், லிப்ட் வேகமா வந்துட்டு இருக்கு, கீழே ஃப்ளோர் இடிக்கிற அளவுக்கு வந்துருது. இவன் அப்படியே தொங்கிக்கிட்டே வரான். இன்னும் கொஞ்ச நேரம் போனானா இவன் ஃப்ளோர்ல விழுவான், இவன் மேல லிப்ட் வந்து இறங்கும். அப்படியே பரபரப்பா இருக்கு. இந்த செக்யூரிட்டி இருக்கானே அவன் அந்த கீயை போட்டுட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். பவர் கட் ஆயிடுது, லிப்ட் அங்கே நிக்குது. நம்ம ஜூலியன் தப்பிச்சிடுறான். அப்படியே வேக விரிவுக்கா மறுபடியும் லிப்டுக்குள்ள ஏறி வந்து
போலீஸ்காரங்க தான் கார் எடுத்துட்டு போயிருப்பாங்க.
பாக்குறாரு. அவர் நேரா போய் அங்க பாஸோட கதவை திறக்க போறப்ப கதவை திறக்க முடியல. அந்த சாவி போற ஓட்ட வழியா பாக்குறாரு. பாஸ் அப்படி டேபிள் மேல சாஞ்சிருக்க மாதிரி தெரியுது. வேமா வந்து அங்க ஆல்ரெடி தான் ரெண்டு போலீஸ்காரங்க ஜூலியனோட ஆபீஸ்ல தேடிட்டு இருக்காங்களே அவங்கள்ட்ட போயிட்டு பாஸோட ரூம்ல உள்தப்ப போட்டுருக்கு. அவர் பார்த்தா டேபிள் சாஞ்சு கிடக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு சூசைட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஜூலியன் அப்படியே தெருல நடந்து போயிட்டு இருக்கான். அந்த பிளாரன்ஸ் கூட வழக்கமா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவானே அதை கிராக் பண்ணி போறப்ப பயங்கரமா பசிக்குது. வேமா போய் பிளாரன்ஸுக்கு தான் அங்கிருந்து கால் பண்றான். தூங்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு அந்த கடைக்காரங்கள்ட்ட எனக்கு பசிக்குது சாப்பாடு தான் எடுத்துட்டு வாங்க நேரப்ப அங்க இருக்க டேபிள் உட்காடுறான். இவ உட்கார்ந்த உடனே அந்த கடைக்காரங்க போலீஸ்காரங்களுக்கு தான் டைரக்டா கால் பண்றாங்களே. நியூஸ் பேப்பர்ல தான் ஜூலியன் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்திருக்கேன். ஜூலியனோட போட்டோ போட்டோ வேற வந்திருக்கேன். அது அங்க இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு அப்பா இது இந்த ஆள் தானே இந்த ஆள் தானே அப்படிங்கிறான். அவன் டக்குன்னு பேப்பர் மடிச்சு வச்சுட்டு அந்த அவனோட பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஜூலியன் பேப்பர் எடுத்து பார்த்தா இவன் போட்டோ போட்டிருக்கு. ஜெர்மனியர்கள் ரெண்டு பேரும் கொலை பண்ண கொலையாளி அப்படின்னு போட்டிருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நைட் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்ப கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட் எதிராக போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஜூலியனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடறாங்க. போய் ஜூலியன் விசாரி ஜூலியன் நான் இல்லவே இல்லடா நான் கொலையே பண்ணலடா நான் முதல்ல அங்கேயே போகல என் கார் நைட்டு தொலைஞ்சு போயிருச்சு யார் எடுத்துட்டு போனா தெரியல திருநா வந்தா கொலை பண்ணிருக்கணும் அப்படி அப்படிங்கிறான். அதுக்கு அவனுங்க தொலைஞ்சு போச்சுன்னா நைட்டே நீங்க போலீஸ் கிட்ட வரலாம்ல போலீஸ் கிட்ட வராம நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஜூலியன் நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் நான் உண்மையா தான் சொல்றேன் நம்புங்க அப்படிங்கிறான். எங்க லிப்ட்ல மாட்டிட்டு இருந்த விஷயத்த சொன்னோம்னா பாஸ் இறந்து போனதுக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிப்பானுங்களேன். லிப்ட்ல மாட்டினதை பத்தி சொல்லாமலே என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். போலீஸ்காரங்களும் சரி நீங்க நைட் எங்க இருந்தீங்க யாராவது உங்க கூட இருந்தாங்களா அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க அப்படிங்கிறானுங்க. ஜூலியன் இல்ல யார் என் கூட இல்ல நான் தனியா தான் இருந்தேன் நான் வேற ஒரு வேலையா இருந்தேன் நான் எங்க இருந்தேன்னு சொல்ல முடியாது அது என்னோட தனிப்பட்ட விஷயம் அப்படி அப்படிங்கிறான். போலீஸ்காரன் ரொம்ப நோண்டானுங்க. அந்த பிளாரன்ஸ் கூட பாத்துருக்காங்க ஏதோ ஒரு பொண்ணு கூட நீங்க தெருல கார்ல போயிட்டு இருந்தீங்களா அவங்களே சொன்னாங்க அப்படி அப்படிங்கிறானுங்க. ஜூலியன் இல்லவே இல்லங்கிறான். அப்படியே ரொம்ப நேரம் ஆயிருது. ஜூலியன் கடைசியா நான் என் ஆபீஸ்ல லிப்ட்டுக்குள்ள தான் ஏன் மாட்டிக்கிட்டு இருந்தேன் ஃபுல் நைட் அங்கதான் ஏன் கடந்தேன் அப்படிங்கிறான். இவனுக்கு கேட்டுட்டு இதே ஒரு புதுசா இருக்கு லிப்ட்டுக்குள்ள நீ ஃபுல் நைட் தனியா கிடந்தங்கிறியா அப்ப அங்கே படுத்து தூங்குனங்கிறியா நம்புற மாதிரியே இல்லையா அப்படிங்கிறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம பிளாரன்ஸ் அந்த பாஸ தான் பாக்க போறாளே. இவளுக்கு புரிச்சதான அவரு கொலை பண்ணப்பட்டார்ல அதனால ஒரு தடவை பாடியை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. லாயர் தான் கூட இருக்கிறாரு. அப்படியே பிளாரன்ஸ் கிட்ட ஒன்னும் பயப்படாங்க மேடம் அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு என்ன ஏது நம்ம கண்டுபிடிப்போம் எல்லாம் சரியா போயிடும் தைரியமா இருக்கு சொல்லிட்டு அந்த ஜூலியன் பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கல அதை படிச்சுக்கிட்டே நம்ம பிளாரன்ஸ் கிட்ட பாருங்களேன் ஒரே ராத்திரியில எவ்வளவு விஷயம் நடக்குது இந்த ஜூலியன் வேற எதுக்கு அந்த ஜெர்மனியர்களை கொலை பண்ணான்னு தெரியல ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம பிளாரன்ஸ் பேப்பர் வாங்குறான். இந்த ஜூலியன் எதுக்கு அங்க போய் இந்த ஜெர்மனியர்களை கொலை பண்ணான் இது என்ன ரொம்ப இடிக்குது. அந்த பூக்கடைக்கார பொண்ணு கிட்ட போய் விசாரிச்சோம்னா நமக்கு விஷயம் தெரியும் ஏன்னா அவ தானே அவங்க கூட போனான்ட்டு நேரம் அந்த பூக்கடைக்கு போயிட்டு வெரோனிகாவை கேக்குறா. வெரோனிகா வரல அவ அபார்ட்மெண்ட்ல இருப்பான் வேணா அங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அபார்ட்மெண்ட் எங்கன்னு கேட்டுக்கிறா அவங்களும் சொல்றாங்க. பிளாரன்ஸ் நேரா நம்ம வெரோனிகாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போறாள். உள்ள போனா மெத்தையில இந்த வெரோனிகா ஒரு மாதிரி மயக்க நிலைமையில கிடக்குறா. நைட் தான் தூக்க மாத்திரை போட்டு வச்சிருக்கால பிளாரன்ஸ் போய் எழுப்புற எந்திரிக்க மாட்டேங்கிறா. பக்கத்துல அந்த தூக்க மாத்திரை டப்பா இருக்கிறத பாக்குறா போட்டு குளுக்குறா. வெரோனிகா அப்படியே லைட்டா தலையை ஆட்டுறா. போதுமான அளவுக்கு மாத்திரை போடல போல ஆள் உயிரோட தான் இருக்கிறான். அப்ப பாத்ரூம்ல இருந்து நம்ம லூயிஸ் வெளியில வரா. லூயிஸ் அந்த மாத்திரை போட்டுக்கிறதால அவனுக்கு கொஞ்சம் கிறுக்கலா தான் இருக்கு. அப்படியே பிளாரன்ஸ் பாக்குறான் அம்மா எதுக்கு இந்த மாத்திரையை போட்டிருக்கீங்க என்ன சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணீங்களா அப்ப நைட் உன் கூட இவன் தான் இருந்திருக்கான் அப்ப நீ தான் அந்த ஜெர்மனியர்கள் கொலை பண்ணியா ஏன் ஜூலியனோட காரை திருடிட்டு போன அவர் துப்பாக்கியில உன் கையில எப்படி கிடைச்சிச்சு ரெண்டு பேரும் இங்கே இருங்க நான் போலீஸ் கூட்டிட்டு வரேன் எங்கேயும் போயிடாதீங்கட்டு. வேமா போய் உள்ள இருந்து சாவி எடுத்து அந்த ரூம் கதை வெளியில போட்டிட்டு அங்கேயிருந்து போறான். அப்ப அங்க கிடக்குற நியூஸ் பேப்பர் அந்த லூயிஸ் பாக்குறான். நம்ம எடுத்துட்டு போனது ஃபுல்லா ஜூலியனோட திங்ஸ் தான் ஜூலியனோட துப்பாக்கியால தான் நம்ம அவனை சுட்டு கொண்டுமே ரிசப்ஷன்ல என்ன யாரும் பாக்கல ஒன்னதான் பாத்தாங்க. சோ எல்லாருக்கும் ஜூலியன் மேலதான் சந்தேகம் வந்திருக்கு. நம்ம தப்பிச்சிட்டோம் இப்போதைக்கு நீ மட்டும் எங்கேயா போய் ஒளிஞ்சிருந்தா போதும் நம்ம சேஃப் ஆயிரும் நம்ம தற்கொலை பண்ணிக்க தேவையில்ல அப்படி அப்படிங்கிறா. அப்ப வெரோனிகா அப்ப அந்த போட்டோஸ் அது பார்த்தா நம்மளை பிடிச்சிருவாங்களே அப்படிங்கிறா. லூயிஸ் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு வெரோனிகா அந்த டோக்கன் எடுத்து நிட்டி அங்க போட்டோ எடுத்தோம்ல அந்த சின்ன கேமரால அது எல்லாத்தையும் டெவலப் பண்ண அந்த மோட்டல் இருக்க லேப்ல தான் கொடுத்துட்டு வந்தேன் அந்த போட்டோஸ் தான் இப்போதைக்கு கடைசியா இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அப்படிங்கிறா. லூயிஸும் சரி நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் வீட்டுக்கு ஸ்பேர் கீ எங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேர் கீயை போட்டு ஓபன் பண்ணி குட்டு குட்டு அங்கேருந்து கிளம்புறான். வெளியில நம்ம பிளாரன்ஸ் வேமா அவ்வளோ லாயர் கால் பண்ணி இங்க நடக்கிறதா சொல்லிட்டு ஒன்னே போலீஸ் இங்க கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறா. அப்ப இந்த லூயிஸ் அவனோட பைக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதை பிளாரன்ஸ் கவனிச்சுட்டு அவ கார் எடுத்துட்டு அப்படியே இந்த லூயிஸே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவன் நேரம் அந்த மோட்டல் தான் போறானே. போயிட்டு அந்த மோட்டல்ல இந்த போட்டோ டெவலப் பண்ற லேப் இருக்கும் டோக்கன் எடுத்துக்கு நேரா லேபுக்குள்ள நுழையறான். பின்னாடியே நம்ம பிளாரன்ஸ் வரா. உள்ள போய் போட்டோ டெவலப் பண்ணிட்டு இருக்க டோக்கன் கொடுத்து அந்த போட்டோ கேக்குறப்ப அவரு அந்த போட்டோ டெவலப் பண்ணிட்டாரு. லூயிஸ் அந்த ஜெர்மனியில கூட உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கு. அப்ப கரெக்டா அங்க போலீஸ்காரன் வந்துடுறான். அந்த லூயிஸ் பிடிச்சி மாட்டினியாடா பம்பர கமண்டையான்ட்டு அவன் அங்கே அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. இவன் தான் கொலகாரன் முடிவு பண்றானுங்க. இப்ப கரெக்டா பிளாரன்ஸ் அங்க வரா. நம்ம போலீஸ்காரன் பிளாரன்ஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு எதிர்பார்த்தேன் நீங்க இங்க வருவீங்கன்னு. வாங்க வாங்க ஜூலியன் இந்த கொலையை பண்ண வேலை பண்ண கொலையெல்லாம் இவனுக்கு மட்டும் தான் அதுக்கு எவிடன்ஸ் தாங்க கிடைச்சிருச்சு அப்படிங்கிறான். அப்படியே பிளாரன்ஸ் அமைதியா இருக்கிறான். சோ இவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்ததுனால இவன் தான் கொலகாரன் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த கிரைம் ஆபீசர் அது மட்டும் இல்ல இங்க இருக்க மிச்ச போட்டோ பாருங்க அந்த கேமரா இன்னும் நிறைய போட்டோ எடுத்திருக்கோம் ஜூலியனோட கேமரா தானே அந்த போட்டோவெல்லாம் டெவலப் பண்ணி பார்த்தா அதுல ஜூலியனும் நம்ம பிளாரன்ஸும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு. ஜூலியன் நைட் ஃபுல்லா அந்த பில்டிங்ல லிப்ட்லே தான் மாட்டிக்கிட்டாரு. ஏன் அங்க இருந்தீங்கன்னு துருவி துருவி கேட்டோம் உண்மையை சொல்லிட்டாரு உங்க கணவர் அவர் தான் கொண்டாடாமல அவர் கொள்றதுக்கு நீங்க ரெண்டு பேருமே தான் பிளான் பண்ணிக்கிங்க போல ஒருவேளை உங்களையே தான் மாற்றி விடுறாரோ அப்படிங்க
விஷயமா நாங்க யோசிச்சோம். அப்புறம் தான் பார்த்தா போட்டோ கரைச்சக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே புரியுது, நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா, அதுக்கு தான் உங்க கணவரை கொள்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்க பேருக்கு வந்துடும், நீங்களும் ஜூலியனும் அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு ஜாலியா வாழலாம். என்ன பொழப்பு இதெல்லாம், எல்லாம் ஜெயில கடை, ஜூலியனுக்காக கொலை பண்ணான்னு 10 வருஷம் தான், நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணி கொலை பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் சாலிடா 20 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிளாரன்ஸே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பார்க்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன மாதிரியான கருத்து வந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.